ஓம் நமோ. ரெக்கார்டிங் நான் லோக்கல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து ரெடி ஆன பிறகு மேபி ஒரு 4-5 நாள்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, நானே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் ஷேர் இட். ஸோ மணிமேகலை மாதாஜி, இங்க இந்த பாகவதம் கிளாஸ் போடும்போது நீங்க அந்த அவங்க இல்ல போல இருக்கு, மணிமேகலை மாதாஜி இல்ல, விஜயகுமாரி மாதாஜி கொஞ்சம் சொல்லிடுங்க அவங்களுக்கு. மாதாஜி இல்ல. எஸ் மாதாஜி, சொல்லிடுறேன் மாதாஜி. எல்லா அட்மின்ஸ்க்கும் நீங்க ஒரு முறை சொல்லிடுங்க, மெசேஜ் போட்டு விட்டுருங்க நீங்க. ஓகே, ஆ எஸ் அந்த மாதாஜி, சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜாயம் உதீரயேத் நஷ்ட பிராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனே சலாகய சக்ஷுர் உன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மையம் ததா ஸ்வாபதாண்டிதம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராத காந்த நமஸ்துதே சப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சகல்பதாரூபியஷ கிருபா சிந்துபியேவ ச பதீதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தாம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி வினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதே பாச்சாயதே தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நாம இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகம் பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி பாடல் பாடிடலாம். 63 மாதாஜி, 63. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, எஸ் சொல்லுங்க மாதாஜி. அப்புறம் இன்னொரு என்ன கோயில் சொன்னீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இந்த செஷன் ஆன பிறகு சொல்றேன் மாதாஜி, நான் ரெக்கார்டிங்ல அது தேவையில்லை. முடிஞ்ச ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம 59 மாதாஜி, நாட் 53 மாதாஜி, 59 வர்ஸ் மாதாஜி. நோ நோ, 63 62 வரைக்கும் முடிச்சோம் நேத்து. 63 மாதாஜி, 63 தான். எஸ் மாதாஜி, 63. ஜய ராதமாதவ ஜய கோபி ஜனவல்லபா. ஜய கோபி கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி. ஜய கோபி ஜனவல்லபாரி யசோத நந்தன பிரஜன ரந்தன யசோத நந்தன யசோத நந்தன பிரஜன ரந்தன யசோத நந்தன பிரஜன யமுன தீராவனசாரி யமுன தீராவனசாரி யமுன தீரா வனசாரி
யமுன தீரா பரசாரி பரசாரி ஜய ராத மாதவ குஞ்ச விஹாரி ஜய ஜய ராத ஜி ஜய ராத மாதவ குஞ்ச விஹாரி ஜய ராத மாதவ ஜய கோபி ஜனவல்லபாரி ஜய ஜய கோபி ஜனவல்லபாரி ஜய கோபி ஜனவல்லபாரி ஜய கோபி ஜனவல்லபாரி ஜனந்தன யமுனதீராவனசாரி 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 ஜய ராத மாதவ விஹாரி ஜய ராத மாதவ விஹாரி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதா எப்படி எக்ஸாம் எழுதுங்க ஹேவ் யூ டன் வெல் ஐ திங்க் பவானி எழுத வச்சார் அவ்வளவுதான் வெரி குட் வெரி நான் உங்களுக்காக நான் வேண்டிட்டேன் மாதாஜி ஞாபக சக்தி வரணும் உங்களுக்கு உஷா மாதாஜி ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க அதை உங்களுக்காக நான் ஒரு தடவை சொன்னேன் இப்ப சொல்றீங்கன்னு சொல்லி அதை சொல்லிட்டு நான் இது பண்ணேன் தேங்க்யூ மாதாஜி தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் பிரேயர்ஸ் ஆக்சுவலி அது சொன்னா ஞாபக சக்தி இருக்கும்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்களா இப்ப எல்லாருக்குமே அதையே இங்க சொல்லி கொடுங்க ஒரு வாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க எல்லாருக்குமே எல்லாருமே கேட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் சொல்ல முடியும் சாப்டர் டான்டோ ஒண்ணுல இருக்கு மாதாஜி ஒண்ணுல ஒரு ஒண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க என்ன வர சொல்லுங்க நான் போடுறேங்க வர்ஸ் நம்பர் சொல்லுங்க நானே வேணா கூட சொல்லி கொடுக்குறேன் நான் அப்புறமா அதை போடுறேன் மாதாஜி அந்த புக் இப்ப இல்ல நான் இதுல போயிட்டு இருக்கேன் ஓகே சரி ஆச்சு நோ ப்ராப்ளம் நாளைக்கு ஞாபகமா சொல்லுங்க எல்லாருக்குமே லெட் தெம் ஆல்சோ ஹேவ் தட் மெமரி ஓகே ஹரே கிருஷ்ணா
நாம் இப்ப 63வது பதத்துல இருக்கோம் இல்லையா. வக்னீர் வாசமுகம் பேஜே நோததிஷ்டத்தராவிராணேனாசிகே வாயோர் நோததிஷ்டத்தாவிராட். ஸ்ரீ விஜயகுமாரி மாதாஜி வாசம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாணீர் வாசா முகம் பேஜே நோததிஷ்டத்ததாவிராட் கிரானேன தாசிகே வாயோர் நோததிஷ்டத்ததாவிராட். வன்ஹி அக்னிக்கடவுள், வாச்சா பேச்சு பொறியுடன், முகம் வாய், பேஜே நுழைந்து, ந இல்லை, உததிஷ்டத் தோன்றியது, ததா பின்னர், விராட் விராட் புருஷர், கிரானேன முகரும் பொறியுடன், நாசிகே அவருடைய இரு மூக்குத்துளைகளில், வாயு காற்றுக்கடவுள், ந இல்லை, உததிஷ்டத் தோன்றியது, ததா பிறகு, விராட் விராட் புருஷர், மொழிபெயர்ப்பு, அக்னிக்கடவுள் பேச்சு பொறியுடன் அவர் வாயில் நுழைந்தார். ஆனால் விராட் புருஷரை எழுப்ப முடியவில்லை. பின்னர் வாயு பகவான் வாசனை புலனுடன் அவருடைய மூக்கு துளைகளில் நுழைந்தார். ஆனால் இன்னும் விராட் புருஷர் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வக்னீர் வாசமுகம் பேஜே நோததிஷ்டதா விராட் பிராணேன நாசிகா வாயோ நோததிஷ்டதா விராட். வக்னி அக்னி கடவுள், வாசா பேச்சு பொறியுடன், முகம் வாய், பேஜே நுழைந்து, நா இல்லை, உததிஷ்டதா தோன்றியது, ததா பின்னர், விராட் விராட் புருஷர், கிரானேன முகரும் பொருள் பொறியுடன், நாசிகே அவருடைய இரு மூக்கு துளைகளில், வாயு காற்று கடவுள், நா இல்லை, உததிஷ்டத தோன்றியது, ததா பிறகு, விராட் புருஷன். சோ இப்போ நம்ம ஒன்னொன்னா வந்து இங்க படைக்கக்கூடிய நிலையில இருக்கிறது எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டே வரோம் இல்லையா. சோ இப்போ இந்தந்த நிலைகள் என்பது முழுசா இந்த சாப்டர் முழுதும் நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே என்னன்றது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து விராட் புருஷருடைய ரூபத்துல என்னென்ன இருக்கு. உண்மையிலே இந்த விராட் புருஷ ரூபம் என்பது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முதன்மையான, அதாவது கடைநிலையா இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு வந்து இந்த பிரபஞ்ச தோற்றம் எவ்வாறு அமைய பெறுகின்றது என்பதை வந்து எடுத்துரைப்பதற்காக பகவானுடைய ரூபமாக அவருடைய தலை, அதாவது உடல் மற்றும் கால் பாகங்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றது, எதெல்லாம் இந்த பௌதிக இயற்கையில அதெல்லாமே அதுல இருக்குன்றத பற்றி எடுத்துரைக்கிறதுதான். அந்தந்த அவயங்களுக்கு எல்லாமே அதி தேவதைகளை பற்றியும் கூட இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கும். முதல்ல இந்த உடலே வந்து பஞ்சமகாபூதங்களோட சம்பந்தம் இல்லையா. அதனால இந்த பஞ்சமகாபூதங்களுடைய தேவதைகள் எல்லாத்தையுமே கூட இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்படுகிறது. சோ அதனால நம்ம அந்த அனாலிசிஸ்லதான் நாம இங்க போகணுமே ஒழிய வேற எந்தையுமே நம்ம யோசிக்க கூடாது. இதுக்கு வேற ஏதாவது தாத்பரியம் வந்து இருந்தா பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கண்டிப்பா இருக்கும். அப்ப நாம அதை வந்து இதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நாம எடுத்துக்கலாம். அக்னி கடவுள் வந்து நம்ம பேசக்கூடிய திறன் வந்து எதுல இருந்து வர்றதுன்றதையும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேச்சு பொறியுடன் இல்லையா, அப்படின்னா நம்ம பேசக்கூடிய அந்த சக்தி வந்து எங்க இருந்து வருது, அக்னியில இருந்தா வருது. அவர் வாயில் நுழைந்தார். யாருடைய வாயில்? விராட் புருஷருடைய வாயில் நுழைந்தார். சோ அந்த பேசக்கூடிய தன்மை இந்த அதிதேவதைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விராட் புருஷரை எழுப்ப முடியவில்லை, அதாவது அவரு நித்திரையில் இருக்கிறதாக இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்படுகிறது. சோ எப்போ வந்து நித்திரையில் இருப்பாங்க அப்படின்னும் போது இந்த காலத்திற்கேற்றவாறு தான், இது வந்து காலத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால வந்து எந்த இடத்துலயுமே நித்திரை மற்றும் வந்து எழுப்புதல் இதெல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் நம்ம காலத்தோட நாம இணைத்து கொள்ள வேண்டும். பின்னர் வாயு பகவான் வாசனை புலனுடன், அதாவது வாசனையை வந்து அதாவது ஸ்மெல் பண்றது எது, நாசி இல்லையா, புலனுடன் அவருடைய மூக்கு துளைகளில் நுழைந்தார். அதாவது இந்த நமக்கு எல்லாருக்குமே இந்த நாசி கண் இதெல்லாமே இருக்கிறதுக்கு வந்து அந்தந்த அதிதேவதைகள் தான் காரணம். இப்போ நம்ம இதுலயும் வந்து நம்ம ஜாதக கட்டங்கள்லயுமே சில கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து அமரக்கூடிய ஸ்தலங்கள் வந்து வெவ்வேறு பலன்களை கொடுக்கும்ன்றது வந்து நாம ஜாதகம் பாக்குறவங்க கிட்ட போகும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஒரு கிரகம் வந்து மீச்சமாக இருக்கும், ஒரு கிரகம் வந்து பகையேற்றமை பெற்றிருக்கும், ஒரு சில இடத்துல சமமாக இருக்கும் இல்லையா.
சோ இப்படி அந்தந்த கிரக அமைப்புகள் அவனுடைய வீட்டிலேயே இருந்தா அவன் வந்து ஆட்சியாக இருப்பான், ஒரு பர்டிகுலர் வீடு வந்து உச்சமாக இருக்கும், இப்படி எல்லாமே கிரக அமைப்புகளோட இருக்கக்கூடியதுதான் அஸ்ட்ராலஜி. சோ இதுவும் வந்து நம்ம உடல்ல கூட ஒரு அவயங்கள் எல்லாமே எங்கேயாவது ஒரு அவயம் வந்து நமக்கு வந்து அங்கஹீனமாக வருவதற்கும் அது ஈஸியா வந்து நம்மளால அந்த அந்த ஜாதகத்துல கண்டுபிடிச்ச முடியும். சோ இவங்களுக்கு இந்த பார்ட் வந்து வீக்னஸ், அதனால அதுக்கேத்த மாதிரி அவங்கள வந்து உடலை வந்து அதாவது பத்திரமாக பாத்துக்க சொல்லணும், அதற்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்ல வந்து பாதுகாத்துக்கணும், இப்படி இல்லாம வந்து நம்ம எச்சரிக்கை வந்து கண்டிப்பா ஒரு அதை அந்த கிரக அமைப்பினுடைய தாத்பரியத்தை புரிந்த ஒரு ஜோதிஷர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா சொல்லுவார். சோ இங்கேயும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமே இந்த அவயங்கள் எல்லாமே வந்து படைக்கப்படுவதே நம்ம உடல்ல எல்லாமே விராட் புருஷர் உடம்புல வந்து அந்தந்த இதெல்லாமே வந்து அவயங்களாக வந்து ஆல்ரெடி எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் கூட அந்த விராட் புருஷர்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இருக்கிறதாக இந்த இடத்துல வந்து அதாவது ஒப்புமை. நாம எல்லாமே அணு ஆத்மா, பகவான் வந்து விபுவாத்மா, அவருடைய ஆற்றலை வந்து நாம வந்து என்றைக்குமே வந்து அதாவது மெஷர் பண்ண முடியாது, அளக்கவே முடியாது, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவருடைய ஆற்றல் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சோ அப்படி நமக்கு பேசக்கூடிய சக்தி இருக்குன்னா பகவானுக்கும் இருந்ததால் அதனால வந்து நமக்கும் அந்த பேசக்கூடிய சக்தி உண்டு. அதற்கும் பகவானுடைய படைப்புல வந்து அந்த பேசும் சக்தியை வழங்கவல்ல அக்னி தேவனுடைய இதுதான் வந்து காரணம். அந்த ஆற்றல் இங்க வந்து பேச்சு பொறி அப்படின்னாலே அந்த பேசக்கூடிய ஆற்றல் என்று பொருள். பொறி என்றாலே வந்து அதாவது ஒரு தீ பொறின்னா அதுக்கு ஒரு அதனுடைய அவுட்கம் என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீ பொறி, ஒரு தீயை வந்து நம்ம தெரியாம தொட்டுட்டோம்னாக்கா அதனுடைய இம்பாக்ட் என்னன்னாக்கா அந்த இடம் வந்து நமக்கு வந்து அதாவது உஷ்ணத்தினால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த அந்த உஷ்ணத்தை நம்மளால உணரவும் முடியும் இல்லையா, பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும். அது போல கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது அக்னி கடவுள் அதாவது அக்னி தேவன் என்ன செய்கின்றான், ஒரு உயிர் வாழிக்கு வந்து பேசக்கூடிய திறனை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அவனிடத்திலிருந்தான் வருகின்றது. அப்படிப்பட்ட அக்னி தேவன் வந்து யாருடைய வாய்க்குள் நுழைகிறார், விராட் புருஷருடைய வாய்க்குள்ள நுழைகிறார். சோ அந்த விராட் புருஷரை எழுப்பணும்னு நினைச்சிண்டு அந்த மாதிரி நுழைகிறார். சோ ஆனால் வந்து ஆனால் விராட் புருஷரை எழுப்ப முடியவில்லை. இது ஒரு சுச்சுவேஷன், இதனுடைய விளக்க உரை எதற்கு வந்து எழுப்ப முடியவில்லை என்பதை வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல கண்டிப்பா தெரிய வரும். அப்ப நம்ம அதை பத்தி படிக்கலாம். சோ பின்னர் வாயு பகவானும் என்ன பண்றார், விராட் புருஷருடைய நாசியாக இருக்கக்கூடிய இந்த நாசி என்பது விராட் புருஷர்ல என்னன்னு வந்து ஆல்ரெடி கூட நம்ம வந்து செகண்ட் கேண்டோ இல்லைங்களா மதாஜி, பிரேம மதாஜி நம்ம இந்த இதெல்லாம் இருக்கிறது வந்து செகண்ட் கேண்டோவா தேர்ட் கேண்டோ செகண்ட் கேண்டோ. சோ நீங்க அங்க போய் ஒரு முறை அந்த செகண்ட் கேண்டோ எத்தனாவது சாப்டர் மதாஜி, எத்தனாவது சாப்டர், நோ ப்ராப்ளம். சோ அந்த செகண்ட் சாப்டர்ல நீங்க வந்து இந்த நாசி வர்றது இதெல்லாமே வந்து கரெக்டா சொல்லப்பட்டிருக்கும். சுயம்பு மனு, சுயம்பு மனு வராரு, அடுத்து வந்து சாரி முதல்ல பிரம்மர் வந்து படைக்க அதாவது படைக்கணும்னு நினைச்சப்ப எத்தனையோ இதா எல்லாமே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நான்கு குமாரர்கள் படைக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த வம்ச விருத்தி எல்லாமே இந்த ஆறாவது சாப்டர்ல மத்தாஜி. ஓகே, எல்லாருமே ஆறாவது சாப்டர் ரெண்டாவது கேண்டோ ஆறாவது சாப்டர் ஒரு முறை வந்து ரிவிஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் ரெண்டாவது கேண்டோ வந்து ஆறாவது சாப்டர் கண்டிப்பா விளக்க உரை கொடுத்துருப்போம், அதுல போயிட்டு மீண்டும் ஒரு முறை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சோ இது எப்படி நாசி வந்தது, எப்படி வாய் வந்தது, எப்படி கண்கள் வந்தது, இது எல்லாமே அதுல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. சோ இங்க அதனுடைய தொடர்ச்சியா தான், ஏன்னா அதையே மீண்டும் இந்த இடத்துல சொல்றது வந்து இட் இஸ் டூப்ளிகேஷன் தான் இல்லையா, அதனாலதான் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோன்றதுனால அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ அக்னி கடவுள் இதை மட்டும் பிரம்மதேவர் கூறினார், விராட் புருஷரின் பகவானின் பிரபஞ்ச ரூபம் வாய் குரலின் பிறப்பிடம், நெருப்பு அதை ஆளும் ஊர்த்தி, அவரது தோலும் மற்ற ஆறு அடுக்குகளும் வேத மந்திரங்களின் உற்பத்தி ஸ்தானங்களாகும். மேலும் தேவர்கள், முன்னோர்கள் மற்றும் பாமர மக்கள் ஆகியோருக்குரிய வெவ்வேறு உணவு வகைகளுக்கு பிறப்பிடமாக இருப்பதும் அவரது நாக்காகும். இப்படி வரிசையா இருக்கு மாதாஜி. அப்படின்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து எங்க படைக்கப்படுகிறது, விராட் புருஷருடைய நாவில் படைக்கப்படுகிறது. அப்படின்னா உணவுப் பொருட்கள் நாம எங்க படைக்கிறோம், இந்த இடத்துல பூமியிலதான் படைக்கிறோம் இல்லையா. சோ அந்த நிலம் எல்லாமே எந்த இடத்துல இருக்கு, விராட் புருஷருடைய நாவு. சோ எந்த எங்கெல்லாம் நிலம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் பயிர் அதாவது பயிர் விளைச்சல் எல்லாம் இருக்கோ அது வந்து பகவானுடைய நாக்குக்கு வந்து ஒப்பிட நாவிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. சோ இதை நீங்க அந்த ஒரு முறை அதை வந்து அந்த சாப்டர் மட்டும் ஒரு முறை படிச்சுக்கோங்க.
சுதட்டு உங்களுக்கு அது ரொம்ப வரிசையா ஈஸியா இருக்கு மத்தாஜி, தோல் எல்லாமே இருக்கு வரிசையா. எல்லாமே இருக்கு. அதனால நீங்க ஒரு முறை விஷன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நானும் ஒரு முறை வேணா பார்த்துட்டு நாளைக்கு ஒரு சாராம்சமா கூட சொல்றேன், ஆனா நீங்க எல்லாரும் ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஓகே. சோ ஆனால் விராட் புருஷரை எழுப்ப முடியவில்லை. வாயு பகவான் வந்து அந்த வாசனை, வாசனை எதன் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், நாசியின் மூலமா தான் தெரிஞ்சுக்கோம் இல்லையா. அந்த நாசி அதாவது விராட் புருஷருடைய அந்த மூக்கு தொலைகளில், நாசி தொலைகளில் வந்து நுழைகின்றார் யாரு, வாயு பகவான். ஆனால் இன்னும் விராட் புருஷர் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கவில்லை என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. எதற்காக அவர் வந்து கண் விழிக்கவில்லை என்பது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கண்டிப்பா இருக்கும், அதை நாம பார்க்கலாம். ஓகே. ஜெய் மகாலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க வாசிங்க நெக்ஸ்ட் ஸ்லோகம். அஷினி சக்ஷுதாதித்யோ நோததிஷ்டதா விராட் ஸ்ரோத்ரேண கர்ணௌத கர்ணௌச திசோ நோததிஷ்டதா விராட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அக்ஷிணி சக்ஷுஷாதித்யோ தோததிஷ்டதா விராட் ஸ்ரோத்ரேண கர்ணௌ ச இதோ தோததிஷ்டதா விராட். அக்ஷிணி அவர் இரு கண்கள், சக்ஷுஷா பார்வை புலனுடன், ஆதித்ய கதிரவன் ந இல்லை உததிஷ்டத் தோன்றியது ததா பின்னர் விராட் விராட் புருஷர் ஸ்ரோத்ரேன கேட்கும் குலனுடன் கர்ணவ் அவருடைய இரு காதுகள் ச மற்றும் திசா திசைகளுக்கு அதிபதிகளான தெய்வங்கள் ந இல்லை உததிஷ்ட தோன்றியது ததா பின்னர் விராட் விராட் புருஷர் மொழிபெயர் கதிரவன் தனது பார்க்கும் புலனுடன் விராட் புருஷரின் கண்களில் நுழைந்தார். ஆனால் அப்போதும் விராட் புருஷர் இழவில்லை. அதுபோல கேட்கும் புலனுடன் திசைகளின் அதிபதிகளான தெய்வங்கள் அவர்கள் காதுகள் வழியாக நுழைந்தனர். ஆயினும் அவர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அக்ஷினி சக்ஷுவாதித்யோ நோததிஷ்டதா விராட் ஸ்தோத்ரேணா கர்ணௌஷா திசோ நோததிஷ்டதா விராட். மேல வந்து நமக்கு என்னென்ன இருந்தது, பேசக்கூடிய தன்மை, அடுத்து வந்து நம்ம வந்து நாசி, இது ரெண்டு உறுப்புகள் மேல இருந்த ஸ்லோகத்துல இருந்து நாம பார்த்துட்டே வரோம். அடுத்து இப்போ வந்து நாம் என்ன என்னென்ன உறுப்புகள், கண்களும் மற்றும் வந்து திக்குகள் இல்லையா, அஷ்ட திக்குகள், அஷ்டதிக்கு பாலகர்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது அஷ்ட திக்குகளை வந்து ரட்சிக்கக்கூடியவர்கள் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு கூட நம்ம வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணும் பொழுது, ஸோ அந்த என்னது ஸ்தல புருஷருக்கும் வந்து மேலும் வந்து வாஸ்து புருஷருக்கு அஷ்ட திக்குகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது முன்னன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா அது பண்ணுவாங்க, திருஷ்டி இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணுவாங்க இல்லையா. இது வரைக்கும் என்ன தீய சக்திகளாக இருந்திருந்தாலும் இல்லையா, வீடு ஒன்று கட்டும் பொழுது அநேக நம்ம முன்னாடி கூட நிறையவே வந்து உயிர் வாழிகள் வந்து அதாவது சூக்ஷ்ம ரூபத்தில் உண்டு, நம்ம அதையும் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த இத்து நூண்டு அந்த இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால சில தீய காற்றுகள் கூட வந்து எல்லா இடங்களிலுமே வந்து போகும். அதனால நம்ம வீட்டுல தீய காற்று கிடையாது, நல்ல காற்று மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதாவது வெறும் தெய்வீகமான நிலை மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து பிசாசு பேய்கள் இல்லை என்று நாம் என்றைக்கும் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பா வந்து நிக்குமா. அதனாலதான் வீட்டுல வந்து நம்ம வந்து எஸ் வி ஷுட் யூட்டிலைஸ் த ஸ்பேஸ் இல்லையா, எம்டியா வச்சுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால வந்து ஸோ மேலும் தட்டுமுட்டு சாமான் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேறக்காவது ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்காவது எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதனால வந்து எப்பயுமே வந்து அட்லீஸ்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம வீட்டுல வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நிலையை வந்து இருக்கணும். அப்பதான் வந்து அது வெற்றிடமாக இல்லாமல் நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து நிரம்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து நம்ம அதாவது எல்லா இடங்களிலுமே நன்மை தீமைகள் இருப்பது போல அந்த அதையும் நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு இல்லையா. இப்போ அகால மரணம் எழுதியவர்கள் தான் வந்து பேய் பிசாசுகள் ஆகிறார்கள். அவர்கள் எதற்காக அந்த மாதிரி அகால மரணத்துக்கு போகிறார்கள், தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடியதுக்கு எதுக்கு போறாங்க, அதாவது இந்த பிரபஞ்ச இந்த உடலோடு இருக்கும் பொழுது அவங்களால ஒரு சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டு எதிர்கொள்ள திறனற்ற நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவங்க வந்து அந்த ஒரு முடிவை வந்து நேர்கிறார், அதாவது அந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நேற்று எங்களுடைய இந்த கிளாஸ்ல பக்தி வைபவ் கிளாஸ்ல வந்து பிராண சைத்தன்ய பிரபு சொன்னது, ஸோ எனக்கு இது தெரியாது, ஆனா நிறைய கஷ்டப்படுவாங்கன்னு மட்டும் தெரியும். எவ்வளவு வாட்டினாக்கா இப்ப இந்த இடத்துல வந்து எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆயுஷ் இருக்கோ இல்லையா,
சாதி. இப்ப ஃபார் லெஃப்ட் அவுட் ஆயுஷ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க 40 வயசுல அவங்களுக்கு வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுட்காலம் இருந்து அவங்க வந்து ஒரு 40 வருடத்துல வந்து அவங்க வந்து மரணிக்கிறார்கள் என்றால் மீதம் இருக்கக்கூடிய வருடங்கள் எத்தனையோ அதனோட 10 மடங்கு வந்து ஆண்டுகள் வந்து இந்த இடத்துல அவங்க வாழ்ந்து அதாவது அந்த உடலற்ற நிலையில வந்து சங்கடங்களை எல்லாம் அவங்க ஏத்துக்கணுமா. அப்ப ரொம்ப 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 சிரமம்னு சொல்றாங்க. அதனால அந்த சிரமத்தை தெரியாதவங்க தான் இந்த சிரமத்தை வந்து தாங்காம போயிடுறாங்க. உண்மையிலே வந்து நம்ம தற்கொலை வந்து தற்கொலை என்பது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். ஏன்னா நம்ம போன பிறகு நம்ம இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் கொடுத்துட்டு போறோன்றது நமக்கே தெரியாது. நம்ம இருந்து வந்து சாதிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை இல்லையா. அதனால வந்து இப்ப 40 ஆண்டுகள் விட்டு இருக்கனாக்க 10 மடங்குனா 400 ஆண்டுகள் அவர்கள் வந்து அந்த நமக்கு மேல நம்ம பூர் உலகம் அதாவது புவர் உலகம் இல்லையா அந்த புவர் உலகத்துல வந்து அவங்க கண்டிப்பா இருக்கணும். இல்லை என்றால் அவங்க இப்படி இந்த சஞ்சாரமா பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மனித உடல்ல போய் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க உடலை கொண்டு அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த உடலற்ற தன்மையில இருந்து அவங்களால வந்து சங்கடங்களை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ 10 டைம்ஸ் அத்தனை ஆண்டுகள் நாம் இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்து அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து வேற ஒரு உடலை எடுப்பதற்கு தயாராக இருப்போம். மேலும் இந்த மாதிரி அகால மரணங்கள் எல்லாமே எந்த சமயத்துலனாக்கா நமக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட இதெல்லாமே ஆல்ரெடி ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனுடைய பிறப்பை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். தீதி கஷ்யப்பு முனிவர் இல்லையா. சோ அந்த சந்தியா காலம் சாயந்தரமா இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து நம்ம வந்து அதாவது அப்பதான் வந்து ருத்திரர் வந்து அதாவது சுத்தின் இருப்பார். சோ இந்த மாதிரியான நிலைகள் தவறுகள் இழைப்பவர்களுக்கு எல்லாமே அந்த காலம் அந்த சந்தியா காலம் 5:30 மேல இருந்து அந்த 6 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அந்த சமயத்துல ஆன மட்டுக்கு நம்ம வந்து பக்தியை நம்ம செய்தால் நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. அதனால அந்த சமயத்துல உணவு உண்பது அந்த சமயத்துல வந்து அதாவது செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செய்வது அதனால வந்து பாவங்கள் என்பது எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்கள் கூட அந்த அந்த நேரத்துல எழுந்து உட்கார்ந்துக்கணும். ஆமா தூங்கக்கூடாது. சோ இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதனால படுக்க கூடாது. அதனாலதான் சாயங்காலத்துல வந்து படுக்க கூடாது எழுந்திருந்தா படுத்திருந்தா பாட்டி எல்லாம் ஜொர பாட்டி வந்துருவாங்கன்னு பயமுறுத்துவாங்க. ஜொரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. சோ அதனால சோ இதெல்லாமே வர்றதுக்கார நமக்கு அதனுடைய தாத்பரியங்கள் எல்லாம் எடுத்துரைக்காமல் ஏன்னா அது வழி வழியா வந்திருக்கும். ஆனா அது எடுத்துரைக்க கூடியவங்க வந்து எல்லாத்தையுமே இப்ப நாம நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குறேன்னா எனக்கு எவ்வளவு கிராஸ்பிங் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துரைச்சிருவேன். நீங்க கேக்குறது வந்து எவ்வளவு உங்களால எடுத்துக்க முடியுமோ அதுல இருந்து மிச்சம் அதாவது உங்களுக்கு எவ்வளால எவ்வளவு வந்து எடுத்துரைக்க முடியுமோ அதுதான் அடுத்தவங்களுக்கு எங்களால சொல்ல முடியும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்குமே அந்த லிமிட்டேஷன் உண்டு. அதனாலதான் அது வழி வழியா வரும்போது அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதையே வந்து நமக்கு புரியாமலே சென்று விட்டது. அதனால்தான் 5:30 மணிக்கு மேல வந்து நாம படுக்கவே கூடாது. ஈவினிங்ஸ்ல வந்து 5:30 மணிக்கு மேல வீட்டுல வந்து 6 மணிக்கு வரைக்குமே நாம 6:30 வரைக்கும் படுக்க கூடாது. ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்து ருத்திரர் வந்து அதாவது பூத கணங்களோட வந்து உலா வர்றது. ஆக்சுவலி சோ இந்த மாதிரி எல்லா செயல்கள் எங்க நடக்கின்றதோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கெட்ட பலன்கள் மட்டும்தான் நடக்கும். அதனால செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் அந்த சமயத்தில் செய்யக்கூடாது. அதனால இந்த பிரபஞ்ச நமக்கு மாத்திரம் நன்மை கிடையாது, நன்மையற்ற சூழல் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அநேக துன்பங்களைத்தான் நாம வந்து நம்ம மூலியமா கிடைக்க பெறுவார்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அக்ஷினி அப்படிங்கிறது. ஸோ இப்ப நம்ம இந்த கம்பேர் டு த விராட் புருஷர், விராட் புருஷர் எதுக்கு படுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து நாம பின்னாடி ஸ்லோகம் பார்க்கலாம். அக்ஷினி என்பது இரு கண்கள். ஸோ சக்ஷுஷா என்பது பார்வை இல்லையா. ஸோ கண்களுடைய செயல் என்ன, பார்க்கறது தான், பார்த்தல். அது எதன் மூலியமா, பார்வையினால். அந்த பார்வை யாரால கிடைக்க பெறுகிறது, சூரிய தேவனால கொடுக்கப்படுகிறது கதிரவனால். உததிஷ்டத தோன்றியது ததா பின்னர் விராட் புருஷர் ஸ்ரோத்ரே என கேட்கும் புலனும் காது கர்ணவ் அவருடைய இரு காதுகள் சா மற்றும் திச திசைகளுக்கு அதிபதிகளான தெய்வர்கள். அதனால நம்ம காது பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா பக்கமுமே இல்லையா அவனுக்கு பாம்பு செவிப்பா அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே பாம்புக்கு செவி கிடையாது. பாம்புக்கு வந்து கேட்கும் தன்மை அதாவது கேட்கும் தன்மை இருக்கு. கண்கள் கிடையாது, கண்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு கிடையாது அதுக்கு. அந்த சப்தத்தை உணரக்கூடிய பக்குவமா ஏதோ ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி ஆனாலும் வந்து அந்த தன்மை இல்லைன்னாலுமே யாரோ ஒருத்தங்க அந்த அந்த இது வந்து சருக்கள் சவுண்ட் வந்தா கூட அது அந்த பக்கம் வரவே வராது. இப்போ பாம்பு அப்படி நம்ம இந்த காது எனக்கூடியது எல்லாமே வந்து கேட்கக்கூடிய எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடியது தான் நம்ம காது கேட்கறது. அதுக்கு ஏதாவது
டைரக்ஷன் இருக்கா காதுக்கு? கிடையவே கிடையாது. அதனால்தான் இந்த காதுகளுக்கு வந்து தேவதைகள் யாருன்னா அஷ்டதிப்பு பாலகர்கள், அதாவது திசைகளுக்கு அதிபதிகள். சோ நான் இல்லை, உததிஷ்டதா தோன்றியது, ததா பின்னர் விராட் புருஷர். சோ கதிரவன் தன் பார்க்கும் புலனுடன் விராட் புருஷரின் கண்களில் வந்து நுழைகின்றார் கதிரவன். சோ ஆனால் அப்பொழுதும் விராட் புருஷர் வந்து எழவில்லை. அதே போல கேட்கும் புலனும் திசைகளின் அதிபதிகளான தெய்வங்கள் அவர் காதுகளுக்கு வழியாக நுழைந்தனர், ஆயினும் அவர் வந்து விராட் புருஷர் எழவில்லை என்று இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்படுகிறது. எஸ் புஷ்பம் மாதாஜி வாசிங்க. வசம் ரோம பிரா விரோஷ்டோ நோததிஷ்டதா விராட் தே சதாசிஸ்நாமாபஸ்து நோததிஷ்டதா விராட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வசம் ரோம பிரசோ பிரசத்யோ நோததிஷ்டதா விராட் தே சதாசிஸ்நாமாபஸ்து நோததிஷ்ட ததா விராட். வசம் விராட் புருஷரின் தோல், உடலின் முடியுடன் அவுத்திய மூலிகைகள் தாவரங்களுக்கு அதிபதிகளான தெய்வங்கள் ந இல்லை உத்திஷ்டத் தோன்றியது ததா பின்னர் விராட் விராட் புருஷர் ரேதசா இன பெருக்கத்திற்கான வினை திறனுடன் சிஷ்ணம் பிறப்புறுப்பு ஆப தண்ணீர் கடவுள் தூ பின்னர் ந இல்லை உததிஷ்டத் தோன்றியது ததா பின்னர் விராட் விராட் புருஷர். மொழிபெயர்ப்பு: தோல், மூலிகைகள், பருவகால தாவரங்கள் ஆகியவற்றுக்கு உரிய தெய்வங்கள் விராட் புருஷரின் உடல் மீது இருந்த முடி வழியாக தோளில் நுழைந்தார்கள். ஆனால் அத்தெய்வீக உயிர் அப்போதும் கூட எழுந்திருக்க மறுத்தது. நீருக்கு அதிபதியான கடவுள் இன பெருக்கத்திற்கான வினை திறனுடன் அவருடைய பிற பொறுப்பில் நுழைந்தார். ஆயினும் விராட் புருஷர் அப்போதும் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ண. சோ இப்போ நம்ம இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு பார்க்கும்போது ஒன்று என்ன என்னன்னாக்கா, பகவானை எழுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலுக்காக தான் அந்தந்த உறுப்புகளுக்குரிய அதிதேவதைகள் எல்லாமே அந்தந்த உறுப்புகளுக்குள்ள விராட் புருஷருடைய உறுப்புக்குள்ள நுழையிறாங்க. ஆனாலுமே பகவான் வந்து அந்த விராட் ரூபத்துல இருக்கக்கூடிய பகவான் வந்து எழுந்திருக்கவில்லை. சோ பகவான் எனக்கூடிய சொல் பதம் நம்ம ஆறு விதமான செல்வங்களுக்கு அதிபதி என்று நம்ம சொல்கின்றோம் இல்லையா. சோ ஒருவர் மட்டும்தான் பகவான், எல்லாம் வல்ல இறைவன் அவர் ஒருத்தர் தான் பகவான் என்ற பதத்திற்கு வந்து உரிமையானரே. ஆனால் சில சமயங்களை நாம பிரம்மரே பகவான் என்று சொல்லப்படுகிறது ஒரு இடத்துல இல்லையா, ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இனிமே வரப்போறதுல நாரத மகரிஷியை கூட வந்து பகவான் என்று சொல்லவார்கள். ஆல்ரெடி இந்திரனுக்கும் ஒரு முறை வந்து பகவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, நாம் இந்த அத்தியாயத்திலேயே நம்ம படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. ஏன் இது வந்து பகவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அவர்கள் வந்து பகவான் எனக்கூடிய அந்த அந்த அதாவது பகவானை வந்து அதாவது தன்னுடைய இதயத்துல வந்து தாங்கி கொண்டு அந்த நிலையிலிருந்து அவர்கள் வந்து பேசுகிறார்கள். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ஹேவிங் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் இன் அப்படின்னா, அவங்க இந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்களே பக்குவமான நிலையில இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அவங்க வந்து எடுத்துரைக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து பகவான் எனக்கூடிய அந்த அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து சில இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கேயுமே ஒரு சில இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே இருக்காங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போதிக்க கூடிய நிலையில வந்து பேசுவாங்க இல்லையா. அந்த சமயத்துல பிரம்மர் கூட அதே மாதிரிதான் பகவான் என்று ஒரு இடத்துல வந்து படிச்சிருக்கோம் நம்ம தேர்ட் கேண்டோலே இல்லையா. சோ அந்த அந்த நிலையில வந்து பகவான் பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான கூட பகவான் சிவான்னு சொல்லிட்டு வரும், இனிமே வரும் நம்ம படிப்போம் நம்ம. சோ அதாவது இவருடைய தக்ஷனுடைய யக்னம், அந்த யக்னத்தை வந்து அழிக்கணும்னு சக்தி, அடுத்து வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுக்க மரியாதை வழங்கவில்லை என்று அந்த யக்னம் வந்து போகட்டும் என்று தன்னுடைய உடலை வந்து அவள் வந்து இந்த உடல் வந்து தந்தையினால் தானே கிடைக்க பெற்றது என்று அந்த அந்த உடலையே நீத்து ஆத்மா இதுல இருந்து தியானத்துல இருந்து அந்த உடலை விட்டு சென்று விடுவது. சோ இப்படி அந்த தக்ஷனுடைய தலையை வந்து சிவபெருமான் தன்னுடைய அதாவது சக்தி வந்து இல்லையே என்ற அந்த கோபத்தினால வந்து அந்த தக்ஷனுடைய தலையை வந்து அவர் வந்து இது பண்ணிடுவாரு, பசமம் ஆகிவிடும், தனித்து வந்து துண்டிக்கப்பட்டு பசம் பண்ணிடுவாரு,
அதுக்கப்புறம் பிரம்மருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நான் வந்து மீண்டும் ஒரு ஆட்டுத்தலையை கொடுத்து வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹை லெவலில் சொல்லியிருக்கேன். இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஃபோர்த் கேண்டர்ல படிப்போம். ஸோ அந்த இடங்கள்ல வந்து கூட நம்ம சில இடங்கள்ல வந்து பகவான் பிரம்மர் சில டிவோட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்றும் கூட சொல்லப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும். ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த நிலையில இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ப்ரிஃபிக்ஸா பகவான் அங்கே வந்து பேசுவது யார் எல்லாம் அல்ல இறைவன். ஏன்னா அவங்களுடைய ஹிருதயத்துல பகவான் இருந்து கொண்டு அவர்களை வந்து பேச வைக்கிறது அவர்கள் மூலியமாக பகவான் வந்து செயல்படுகிறார். அதனால்தான் அது பகவான் எனக்கூடிய அந்த பதம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ ஏன் பகவான் என்று நாம நினைக்கணும். ஆனா பகவான் என்பது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். ஆனால் இந்த ஜீவன் வந்து அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பகவான் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, வேற எதுவுமே கிடையாது. பிரம்மாவுக்கு ஒரு ஒன் ஆர் டூ பிளேசஸ்ல இருக்கு இல்லையா. இந்திரனுக்கு ஒரே இடத்துலதான் நாம படிச்சோம் இந்த அத்தியாயத்துல, இந்த அத்தியாயத்துல இந்த கேண்டோலயே வருது. அதனால ஸோ வென் தே ஆர் ஸ்பீக்கிங் அவங்களுடைய அதாவது அவங்க அடுத்தவங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது அந்த நிலையில் அவர்கள் பகவான் அப்படிங்கிறது வந்து பகவான் இந்திரன் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னு இடத்துல வந்து வெரி ரேர்லி இந்த வார்த்தை வரும். அதனால எப்படி வந்து ஏன் பகவான் என்ற பதம் நமக்கு கூட ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ இந்த டவுட் வர்றதுக்கான காரணம் வந்து பகவான் என்பது ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாருக்குமே கிடையாது என்பதை நம்ம முதலிருந்தே படிச்சுட்டு வரோம் இல்லையா. ரசம் இந்த இடத்துல இப்போ எல்லா தேவதைகளுமே வந்து அவங்கவுங்களுக்கு அதிதேவியா அதியா அவங்களுடைய உறுப்புகள் அவங்க அதிபதியா இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து பகவான ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல வந்து நுழைகிறார்கள் அவரை எழுப்பணும்ட்டு. ஆனாலும் வந்து எழுப்ப முடியவில்லை என்பதுதான் இந்த இதுல வந்து கருத்து. ஸோ அது ஏன் அது அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வந்து ஸோ எழுப்புறதுக்கான காரணம் என்ன என்பது எல்லாமே நம்ம அடுத்த சாப்டர்ல கண்டிப்பா படிப்போம். ஸோ ஆனால் யாரால எழுப்ப முடியும் என்பதும் வந்து அதுவும் இந்த சாப்டர்ல நமக்கு வரும். ஸோ த்வசம் ரோம விரோஷ்யத்யோ நோததிஷ்டாதா விராட் ரேசதாசிஸ்மமானவஸ்னாபஸ்து நோததிஷ்டதா விராட். த்வசம் விராட் புருஷரினுடைய தோல் இது தொடுபுலன் இல்லையா. ஸோ உடலின் முடியுடன் ஔஷத் மூலிகைகள் தாவரங்களுக்கு அதிபதியான ஸ்கின் ரிலேட்டட் எல்லாமே நம்ம முன்னாடி கூட படிக்கும் பொழுது அதாவது ஆயுர்வேதத்தில் இது வந்து அதாவது அஸ்வினி குமாரர்கள் என்று நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க தான் அதிதேவதைகளை. ஸோ அந்த மாதிரி அந்த மூலிகைகளுக்கு எல்லாம் அதிதேவ அதிபதிகளா இருக்கக்கூடிய அவங்க உத்திஷ்ட தோன்றியது தாதா பின்னர் விராட் புருஷ ரேசதா இனப்பெருக்கத்துக்கான வினைத்திறனுடன் அதாவது செயல்படப்படும் திறனுடன் சிஸ்னம் பிறப்பு உறப்பு உறுப்பு ஆப தண்ணீர் கடவுள் அதாவது வருணன் தா தூ பின்னர் நா இல்லை உததிஷ்டத தோன்றியது ததா பின்னர் விராட் புருஷன். இப்போ தோல் மூலிகைகள் பருவகால தாவரங்கள் அவற்றுக்குரிய தெய்வங்கள் வந்து விராட் புருஷரின் உடலின் மீது இருந்த முடி வழியாக தோலுக்குள் நுழைந்தார்கள். ரோமத்திற்குள்ள வந்து நம்ம உடல்ல கூட கண்டிப்பா ரோமங்கள் உண்டு. அந்த ரோமங்கள் வந்து நம்ம அந்த அந்த ஒரு முடியை எடுத்தா கூட அந்த இடத்துல வந்து என்ன ஆகணாக்கா ஒரு துளை என்பது உண்டாகும் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம உடல்ல இருந்து ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் வருது நமக்கெல்லாம் வேர்வை வருது இல்லையா. அது எங்க இருந்து வருது இந்த முடி இருக்கக்கூடிய அந்த துளைகள் வழியாக தான் வெளியே வருது. ஸோ அதனால இந்த ஸ்கின் மேல வந்து துளைகள் உண்டு அந்த துளைகள் வழியாக இந்த அதாவது அதிதேவர்களையுமே நுழைகிறார்கள். ஆனாலும் அத்தெய்வீக உயிர் எப்பொழுது அப்போது கூட எழுந்திருக்க மறுத்தது. நீருக்கு அதிபதிக்கு அடையான கடவுள் இனப்பெருக்கத்துக்கு ஆன வினைத்திறனுடன் அவருடைய பிறப்பு உறுப்புகளிலும் நுழைந்தார்கள். ஸோ நீருக்கு அதிபதியான கடவுளும் மற்றும் இனவிருத்திக்கு அதிபதியான கடவுளும் வந்து அந்த அவருடைய பிறப்பு உறுப்புகள்ல வந்து நுழைந்தார்கள். ஆனாலுமே வந்து விராட் புருஷர் எழுந்திருக்கவில்லை. இத்தனை செயல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்தந்த உறுப்புகளுக்கான அதிதேவதைகள் வந்து பகவானுடைய திருமேனிக்குள்ள வந்து அவர்கள் நுழைந்து கொண்டிருந்தாலும் பகவான் எழுந்திருக்கவில்லை என்று இந்த இடத்துல அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. எஸ் பிரேமா மாதாஜி வாசிங்க. குதம் மிருத்யுரா மிருத்யுர பானேன நோததிஷ்டதா விராட் சஹஸ்த ஆவிந்தரோ பலேவைவ நோததிஷ்டதா விராட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குதம் மிருத்யுபர் மிருத்யுரபாலேன நோததிஷ்டத நோததிஷ்டதா விராட் ஹஸ்த
விந்திரோபலேளைவ நோததிஷ்ட ததா விராட். உதம் அவர் மலம் மலம் கழியும் வாய் மிருத்யு மரண தேவன் அபானேன தூய்மைப்படுத்தும் பொறியுடன் ந இல்லை உத்திஷ்ட தோன்றினார் ததா பின்னரும் விராட் விராட் புருஷர் ஹஸ்தௌ இரு கரங்கள் இந்திர பகவான் இந்திரன் பலேன பொருட்களை கிரகித்து கொள்ளும் மற்றும் கீழே போடும் ஆற்றலுடன் ஏவ உண்மையில் ந இல்லை உததிஷ்ட தோன்றினார் ததா பின்னரும் விராட் விராட் புருஷர். மொழிபெயர்ப்பு: மரண தேவன் தூய்மைப்படுத்தும் பொறியுடன் அவருடைய குதத்தில் நுழைந்தார். ஆனால் விராட் புருஷரை செயல்படும்படி தூண்ட இயலவில்லை. பொருட்களை பற்றி கொள்வதும் கீழே போடும் ஆற்றலும் கொண்ட கைகளின் வழியாக இந்திர பகவான் நுழைந்தார். ஆனால் அதன் பின்னரும் விராட் புருஷர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மக்கள், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் என்று சொல்லப்படும். பகவான் இந்திரர் என்பது வேறு இல்லையா? அதாவது பகவான் என்ற பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வெறுமனே எல்லாம் வல்ல இறைவன் உருவத்துக்கு தான் அது பொருந்தும். ஆனா அந்த இடத்துல 6 ஆப்புலன்சஸ் பத்தி நாம இப்ப இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை என்ன, அவங்க எல்லாம் தெய்வீக நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் அவர்களுக்கு வந்து பகவான் என்ற ஒரு அந்த அந்த சரத்துக்கு மட்டும்தான், அந்த பர்டிகுலர் சூழ்நிலைக்கு மட்டும்தான் எடுத்துரைக்கப்படுகிறது. குதம் மிருத்யுராபானேன நோததிஷ்டதா விராட் ஹஸ்தா விந்ததோ விந்தரோ பலேவை நோததிஷ்டதா விராட். உதம் அவர் மலம் கழிக்கும் வாய் மிருத்யு மரணதேவன். எஸ், இத பத்தி நான் முன்னாடி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மூன்றுமே இல்லையா, பிறப்பு உறுப்புகள், அதே மாதிரி கழிவு உறுப்புகள், மரணதேவன் தேவதை. சோ இது மூன்றுமே வந்து அதாவது இன்டர் ரிலேட்டட். அதனால்தான் ஒருத்தர் வந்து அதிகமான புலன் நுகர்ச்சி செயல்களில் ஈடுபடக்கூடாது. சோ விந்துவை வந்து சும்மாவே நம்ம வேஸ்ட் பண்ணிடவும் கூடாது. எல்லாமே கணக்கு தானே இந்த இடத்துல இல்லையா? ஸோ என்ன கணக்கு இருக்கோ அதை அப்படியே நாம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால அதெல்லாம் நாம வந்து அதிகப்படியான உபயோகம் செய்தாலே நமக்கு மரணத்தின் போது மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாம நேற்று அது 2 நாளுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த ஸ்லோகங்கள்ல 1 ஆஃப் த ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா? அதனால இந்த புலன் நுகர்ச்சி செயல்களில் வந்து நாம ஈடுபடுவது என்பது பக்குவமான முறையில், மேலும் வந்து ஒரு வம்ச விருத்திக்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மட்டும்தான் நாம உபயோகப்படுத்தணும். அதுதான் இந்த இடத்துல எடுத்துரைக்கப்படுகிறது. சோ குதம் இந்திர பகவான் விரா பலனே பொருட்களை கிரகித்து கொள்ளும் மற்றும் கீழே போடும் ஆற்றலுடன், அதாவது ஒன்றை ஏந்தி கொள்வதற்கும் ஒன்றை கீழே விடுவதற்கும் அத்தகைய ஆற்றல் யாருக்கு அதிபதினா இந்திரன். சோ ஏவ உண்மையில் நான் இல்லை உததிஷ்டத தோன்றினார் ததா பின்னர் விராட் புருஷர். சோ மரணதேவன் வந்து எங்கன்னா அதாவது எந்த இடத்துல வருது, தூய்மைப்படுத்தும், அதாவது கழிவு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த இடத்துல வந்து தூய்மைப்படுத்தும் அவர் எந்த ஆற்றலோட, கிளீனிங் ஆற்றலோட அவருடைய குதத்தில் வந்து நுழைந்தார். யாருடைய குதத்தில்? வெல்லாமல்ல பகவானுடைய குதம், அதாவது விராட் புருஷருடைய குதத்தில். ஆனாலும் வந்து விராட் புருஷரை செயல்படுத்தும்படி தூண்டப்படவில்லை. அப்படின்னா இவங்க எல்லாம் உள்ள நுழையும் பொழுது உள்ளுக்குள்ள மாற்றங்கள் ஏதோ ஒரு இம்பாக்ட் இருந்தாலுமே வந்து அவரை எழுப்பணும்ன்ற அந்த தூண்டுதல் வந்து இந்த தேவதைகளால வந்து செய்ய இல்லை. பொருட்களை பற்றி கொள்வதும் கீழே போடக்கூடிய அத்தகைய செயல்கள் எல்லாமே ஆற்றலை கொண்ட கைகளின் வழியாக நம்ம அதாவது பகவானுடைய கைகளின் வழியாக சோ இந்திர பகவான் வந்து நுழைந்தார். ஆனாலும் வந்து விராட் புருஷர் வந்து எழவில்லை என்று சொல்லப்படுகிறது. எஸ் நெக்ஸ்ட் வந்து யார் வாசிக்கிறீங்க? கலாவதி மத்தஜி வாசி. ஹரே கிருஷ்ண மந்தாஜி, நான் வாசிக்கிறேன் மந்தாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே வாசிங்க. ஹரே கிருஷ்ண மந்தாஜி. விஷ்ணுர் கத்யைவ சரணௌ நோததிஷ்டதா விராட் நாடி நத்யோ லோகி தேன நோததிஷ்டதா விராட். விஷ்ணு பகவான் விஷ்ணு கத்யா பயணம் செய்யும் வினைத்திறனுடன் ஏவ உண்மையில் சரணௌ அவருடைய இரு பாதங்கள் நான் இல்லை உததிஷ்ட தோன்றின ததா பின்னரும் விராட் விராட் புருஷர்.
நாடி அவர் இரத்தநாளங்கள் நத்திய நதிகள் அல்லது நதி தேவதைகள் லோகிதேன குருதியுடன் சுழற்சியின் ஆற்றலுடன் நா இல்லை உததிஷ்டர் கலக்கினார் ததா பின்னரும் விராட் விராட் புருஷர் மொழிபெயர்ப்பு பகவான் விஷ்ணு அனைத்தும் இயங்கும் ஆற்றலுடன் அவருடைய பாதங்களில் நுழைந்தார் ஆனால் விராட் புருஷர் பின்னரும் எழுந்து நிற்க மறுத்தார் நதிகள் அவருடைய இரத்த நாளங்களில் குருதியுடனும் சுழற்சியின் ஆற்றலுடனும் நுழைந்தன ஆனால் அந்த தெய்வீக உயிர்களை அசைக்க இயலவில்லை ஹரே கிருஷ்ண மாதாஜி தேங்க்யூ மாதாஜி சோ இப்ப எந்த தேவதையுமே வந்து சொன்னா கூட வந்து எழுப்ப முடியல இல்லையா அதாவது நம்ம புத்தி மனசு எதுவா இருந்தாலுமே பகவானை இந்த விராட்டு புருஷ ரூபத்திலிருந்து எழுப்ப முடியாது ஆனா யாரால முடியும்னாக்கா பரமாத்மா உள்ளுக்குள்ள நுழையும் பொழுது மட்டும்தான் இல்லையா அதாவது பரமாத்மா சுரூபமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல பரமாத்மா சுரூபமா இருக்கிறது யாரு ஷீரோதக சாய் விஷ்ணு இல்லையா ஒவ்வொரு ஜீவன்லயுமே இருக்கார் இல்லையா அவர் அந்த விராட் ரூபம் பகவான் தானே மாதாஜி விராட் ரூபத்துல இருக்காரு அப்புறம் ஏன் அவர் வந்து இத்தனை செஞ்சு அவர் தானே எல்லாமே அப்போ நான் இப்ப உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் விராட் ரூபம் என்பது உண்மையிலே அது வந்து ஒரு இந்த பிரபஞ்ச இயற்கை தான் வந்து விராட் ரூபமே இல்லையா சோ அதாவது விராட் ரூபம் இப்ப வந்து நாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உணவு வந்து படைக்கக்கூடிய ஸ்தலம் என்பது இப்பதான் படிச்சோம் நம்ம அப்படின்னா இந்த வயல்வெளிகள் எல்லாமே வந்து விராட் புருஷருடைய நாக்கு என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் சோ ஒன்னொன்னுத்தையுமே நம்ம வந்து மேப் பண்ணின்னு போறோம் இங்க இருக்கிறதே வெறுமனே இயற்கை தான் இல்லையா அதுல வந்து இந்தந்த இயற்கை பொருட்கள் எல்லாமே பகவானுடைய ஒவ்வொரு அங்கம் என்று இந்த இடத்துல வந்து வர்ணிக்கப்படுகிறது அவ்வளவுதான் சோ விராட் புருஷர் என்ற ரூபம் என்பது ஒன்று கிடையாது இத வந்து நாம இந்த இயற்கையை வந்து பகவானுடைய ரூபத்துல வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அப்ப எல்லா இயற்கைக்குள்ளயும் சிரோத கசாயி போய் போகணும் அப்பதான் அந்த உருவம் வந்து எல்லா இயற்கைக்குள்ளயுமே சீரோத கசாய விஷயம் எல்லா இயற்கைக்குள்ளும் கிடையாது இந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஹிருதயம் என்னும் பாகத்துக்குள்ள சீரோத கசாய் நுழைந்த பிறகு இது எல்லாம் வந்து செயல்படும் அதான் அந்த தாத்பரியத்தை தான் இந்த இடத்துல வந்து இப்ப சொல்ல போறாங்க ஓகே சோ யார் நுழைய போறாங்கனாக்கா வாசுதேவராக இருக்கக்கூடிய அந்த அதாவது பரமாத்மாவா இருக்கக்கூடிய அவர் நுழைய போகிறார் அப்போதான் இந்த இருக்கக்கூடிய அனைத்து ஹிருதயம் தானே மத்தாது இப்ப நமக்கு எங்க இருக்கு சோ நம்மள்தே எடுத்துக்கலாமே நம்ம ஹிருதயம் நின்று போன உடனே மூச்சு நின்னு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா சோ எப்ப டெத் அனௌன்ஸ் பண்றாங்க சோ வென் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இல்லைன்னாதான் ஆத்மா வெளியேறினாதான் ஆத்மா ஆத்மா வெளியேறது வந்து ஒன்லி ஃபார் த தத்துவவாதிகளா இருக்கக்கூடிய அதாவது இந்த பக்தியினர் போறவங்களுக்கு மட்டும்தான் ஆத்மா உடல் இதை பத்தி எல்லாமே தெரியும் ஆனா வெறுமனே சயின்டிபிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து ஆத்மா பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க உயிர் போச்சு உயிர் போயிடுச்சு அப்படிங்க ஆமா ஆமா கரெக்ட் உயிர் நின்று விட்டதுன்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ஆகல வேற ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியூரா இருந்தா கூட வந்து அதன் மூலியமா கூட வந்து ஹார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கும் இல்லையா அதாவது ஹார்ட் நின்னா வழிய வேற ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆனா கூட கோமால இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹார்ட் நல்லா இருக்கும் மற்ற அவயவங்கள் தான் செயலிழந்திருக்கும் இருக்கு இங்க ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன்னா என்னுடைய தந்தைக்கு பாத்தீங்கன்னாக்கா லெப்ட் லங் அதாவது ஒன் ஆஃப் த லங்ஸ் ரெண்டு ரெண்டு ஈரல்கள் இருக்கு இல்லையா உள்ள ஒரு லங் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து 3 வருஷமாவே வேலை செய்யாது அவருடைய சுவாசமே ஒரே லங்ல தான் போயின்னு இருக்கு ஆனாலும் அவர் ஜீவிச்சுட்டு இருக்கார் இல்லையா எதனாலன்னா ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு பம்ப் பண்ணிட்டு இருக்கு இல்லையா ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளியில வரக்கூடிய இம்பியூர் பிளட் எங்க போகுது கிட்னிக்கு தான் போகுது இல்லையா ஸோ அங்க எல்லாமே பியூரிபிகேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்துதான் மீண்டும் வந்து அதாவது இது அதாவது ஹார்ட்டுக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளட் வருது ஸோ இந்த எங்க இயக்கம் வருது சயின்டிபிக்காவே நம்ம பேசுவோம் இல்லையா ஹிருதயம் வந்து இயங்கிக் கொண்டிருந்தால் ஒழிய ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று நம்மளால சொல்ல முடியாது இல்லையா ஹிருதயம் இயங்க வேண்டும் அப்பதான் ஜீவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் ஹிருதயம் இயங்கவில்லை என்றால் ஜீவன் வாழவில்லை என்று பொருள் அதனால்தான் இந்த ஹிருதயத்துலதான் அந்த ஜீவாத்மாவை இருக்கிறது அந்த ஜீவாத்மாவை இயக்கி கொண்டிருப்பவர் யார் பரமாத்மா அவரும் அதுலதான் இருக்கார் புரியறதா அப்ப இந்த பிரபஞ்ச தோற்றத்துல வந்து எதெல்லாம் இப்ப வந்து நதி நீர் எல்லாமே வந்து இந்த உடல்ல ஓடக்கூடிய அதாவது ரத்தத்திற்கு ரத்த நாளங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் விராட் புருஷருடைய ரூபமே எது இந்த நதிகள் எல்லாமே வந்து இங்க ஓரக்கூடிய அந்த நீர்நிலைகள் எல்லாமே எது நதிகள் எல்லாமே
அவருடைய உடல்ல ஓடக்கூடிய, அதாவது இரத்த நாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரி வந்து நம்ம போன்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்க அந்த செகண்ட் சாப்டர் படிச்சீங்கனாக்கா எந்தெந்த இதுக்கு வந்து எந்தெந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஒன்றொன்றுமே இதெல்லாமே பகவானுடைய உடல்ல இருக்கு. நமக்கு எப்படி அவயங்கள் இருக்கின்றதோ அந்த விராட் ரூபத்துக்குமே வந்து அவயமாக வந்து அதுல வந்து அழகா மேப் பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் இயங்கணும்னா விராட் புருஷருடைய இதயம் எது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஹிருதயத்துல வந்து அந்த பரமாத்மா நுழைந்தால் ஒழிய இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம் வந்து வேலை செய்யா. புரிஞ்சதுங்களா? பரமாத்மா நுழையலன்னு அர்த்தம் இது வரைக்கும் இல்ல மத்தாஜி? ஆமா, யூ ஆர் ரைட். அததான் நம்ம பார்க்க போறோம், இனிமேதான் பார்க்க போறோம். எப்ப வந்து நுழைவாரோ அப்ப அவர் செய்வார். அப்ப அப்ப வந்து இந்த விராட் புருஷன் ரூபம்லாம் இருக்க இந்த பிரபஞ்சமே இயங்க ஆரம்பிக்கின்றது என்று பொருள். அதுதான் வந்து இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. ஓகே, சோ விஷ்ணு இப்ப யார படிக்க சொன்ன நானும் படிச்சாச்சு இல்லையா? விஷ்ணு, யா விஷ்ணு, பகவான் விஷ்ணு தத்தையா பயணம் செய்யும் வினைத்திறனுடன் ஏவ உண்மையில் சரணவ் அவருடைய இரு பாதங்கள் நா இல்லை உததிஷ்டத தோன்றினர். ததா பின்னரும் விராட் புருஷர் நாடி அவர் இரத்த நாளங்கள் நத்திய நதிகள் அல்லது நதி தேவதைகள் லோகிதேன குருதியுடன் சுழற்சியுடன் ஆற்றலுடன் நா இல்லை உததிஷ்ட கலங்கினார் தத் கலக்கினார் ததா பின்னரும் விராட் புருஷர் எழவில்லை. அதாவது இப்போ வந்து பகவான் விஷ்ணு அசைந்து இயங்கும் ஆற்றலுடன், அதாவது மூவபிள் இல்லையா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து சராச்சரம் இல்லையா, அசையன அசைவாதவை ரெண்டுமே வந்து சரா அச்சரம் இல்லையா. சோ அசையக்கூடிய ஆற்றல் வந்து நாம் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம் அப்படிங்கனாக்கா அந்த ஆற்றல் வந்து யார் இடத்துல இருந்து வருது, அதாவது மகாவிஷ்ணுவினுடைய இடத்துல இருந்து வருகின்றது அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அவர் எங்க எங்க நுழைகிறார் என்றால் அதாவது விராட் புருஷருடைய பாதங்களில் நுழைகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் விராட் புருஷர் வந்து எழுந்திருக்கவில்லை. சோ நிற்க, அதாவது பின்னரும் எழுந்து நிற்க மறுத்து விடுகிறார். மறுத்தாருன்னு போட்டிருக்கு, அவர் வேணும்னே மறுத்த மாதிரி இல்ல மாதாஜி. இந்த சாதாரண இதுல வந்து மறுத்தாருன்னு ஒரு வார்த்தை கொடுக்க, அதாவது எழுந்து நிற்க மறுக்கின்றார் அப்படின்னா அவருக்கு ஹிருதயம் ஏங்கணும் இல்ல மாதாஜி. அவருடைய முயற்சி கூட எதுவுமே நடக்காது இல்லையா நதிகள். ஏன்னா கீழே வந்து யார் அந்த பாதத்துல போறது? மகாவிஷ்ணு, பகவான் மகாவிஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நதிகள் அவருடைய இரத்த நாளங்கள் குருதியுடன் அதற்கு அதிதேவைகள் எல்லாரும் கூட வந்து அவருடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே குருதியுடன் வந்து சுழற்சியுடன். சுழற்சி எப்படின்னாக்கா நதி எப்படி போகும் இல்லையா, வெள்ளம் வந்து அதாவது சுழண்டு ரொம்ப ஃபோர்ஸா தான் வந்து வெளியில நீர் வந்து, அதைதான் சுழற்சின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வேர்ல்ட் பூல் கூட சொல்றோம் இல்லையா, வேர்ல்ட் பூல்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல் எடுத்து போடும் பொழுது, இப்போ நம்ம வேர்ல் ஃபுல் வாஷிங் மிஷின்ல கூட நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா, ஏன்னா அது எப்படி அதேதான். ஆனால் அந்த தெய்வீக உயிரினை வந்து அசைக்க இயலவில்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து அசைக்க இயலவில்லை என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த பிரபஞ்சத்தினுடைய பாதங்கள்ல வந்து பாதமாக கருதப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இயற்கையினுடைய பாகம் வந்து அதற்குள்ள மகாவிஷ்ணு தத்துவம் வந்து நுழைந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கவில்லை, அதுதான் லாஜிக். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம கனிஷ்ட அதிகாரியாக இருப்பதால நாம இந்த ரூபத்தையே இந்த இயற்கையே ஒரு பகவானுடைய திரு ரூபமாக ஏற்று அவருடைய பாதங்கள்ல வந்து மகாவிஷ்ணுடைய அம்சம் வந்து நுழைந்தாலும் அதனால வந்து அவரை எழுப்பி நிற்க முடியவில்லையா, அதுதான் உண்மை. ஓகே, ஆர் விஜயகுமாரி மாதாஜி வாசிங்க. சூத்ருபாம்புதரம் சிந்தூர் நோததிஷ்டதா விராட் ஹிருத்யம் மனசா சந்திரோ நோததிஷ்டதா விராட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுக்கறீங்க அவங்க, நீங்க அப்பயே உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கூப்பிட்டேன், நீங்க பதில் சொல்லுங்க. மாதாஜி நான் படிக்கிறதுக்குள்ள அவங்க படிச்சிட்டாங்க மாதாஜி, அதனால விட்டுட்டேன். நோ ப்ராப்ளம், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொருத்தங்க. சூத்ரிப்யாமுதரம் சிந்தூர் நோததிஷ்டந்தா விராட் ஹிருதயம் மனசா சந்திரோ நோததிஷ்டாந்த விராட். சூத்ரப்யாம் பசி தாகமுடன், உதரம் அவருடைய வயிறு, சிந்து கடல் அல்லது கடல் கடவுள், நா இல்லை உந்திஷ்ட தோன்றினார். ததா பின்னரும் விராட் விராட் புருஷர் ஹிருதயம் அவர் இதயம், மனசா மனத்துடன், சந்திர பகவான் சந்திரன், த இல்லை
உத்திஷ்டர் தோன்றினார். ததா பின்னரும் விராட் விராட் புருஷர். மொழிபெயர்ப்பு. பசியுடனும் தாகமுடனும் அலைகடல் அவர் வயிற்றில் நுழைந்தது, ஆனால் தெய்வீக உயிரோ பின்னரும் எழ மறுத்தது. சந்திர பகவான் மனத்துடன் அவர் இதயத்தில் நுழைந்தார், ஆனால் அந்த தெய்வீக உயிர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க மனம் இல்லையா, நம்ம இந்த பஞ்சமகா இது என்னது, எட்டு ஜடசக்திகள் பத்தி படிச்சோம் இல்லையா, பஞ்சமகா பூதங்கள், அடுத்து வந்து மனசு புத்தி, இது எல்லாமே வந்து அதற்கான அதிதேவதைகள் எல்லாமே இப்ப நுழையிறாங்க. ஆனாலும் வந்து இப்ப இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து யாரு, பிரம்மா இல்லையா. அதே மாதிரி வந்து சந்திர பகவான் வந்து மனசிற்கு அதிபதியா சொல்லப்படுகின்றது. சோ அவரும் வந்தாலும் கூட வந்து எழுப்ப முடியல. சுதிஷ்டா சூத்ருக்யா முதரம் சிந்தூர் நோததிஷ்டதா விராட் ஹிருத்யம் மனசா சந்திரோ நோததிஷ்டதா விராட். படிக்கும் பொழுது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க, சொன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. ஹரே கிருஷ்ணா. சோ சூத திருட்யாபியாம் பசி தாகமுடன் உதரம் அவருடைய வயிறு, சிந்து கடல், சோ வயிற்று பாகம் வந்து கடல். சோ இந்த எவ்வளவு பெரிய வயிறு அப்படின்னு நம்ம பார்க்கணும் விராட் புருஷருக்கு இல்லையா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து அதாவது மூணு பாகமா இந்த பிரபஞ்சத்தை பிரிச்சோம்னா ரெண்டு பாகம் நீர், ஒரு பாகம் தான் நிலம் இல்லையா, நம்ம சயின்டிபிக்கா படிக்கும்போது. அப்போ விராட் புருஷருடைய வயிறு நிறைய பெருசா இருக்குன்னு அர்த்தம். சோ அதனாலதான் சமுத்திரம் வந்து அதற்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு இல்லையா. சோ அதுக்குள்ள வந்து பசி தாகம் இதெல்லாமே உண்டு, சமுத்திரத்துக்குள்ளேயும் ஜீவன்கள் வாழ்கின்றது இல்லையா. சோ அங்கேயும் வந்து உணவு என்பது உட்கொள்ளப்படுகிறது. இப்போ மீனே எடுத்துக்கோங்க, அது போடக்கூடிய முட்டையில வந்து அந்த அதுல வந்து பாதி வந்து வரக்கூடிய அந்த ஜீவன்கள் அதுவே வந்து சாப்பிடும் இல்லையா. அதுக்கு அதுக்கும் மீந்து தான் வந்து அந்த ஜீவன்கள் எல்லாமே வந்து பெருசாகிறது அந்த மாதிரி. சோ இப்படி வயிறு என்பது அதாவது பசியும் தாகம் நிறைந்த அதுதான் அதனுடைய குவாலிட்டிஸ் இல்லையா. பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் அதுதான் வந்து வயிற்றினுடைய குவாலிட்டி. சோ இந்த இந்த வயிறு வந்து எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, இந்த இயற்கையில வந்து சமுத்திரங்களுக்கு, பெரிய பெரிய சமுத்திரங்களுக்கு வந்து ஒப்பிடப்பட்டு கடல், சோ கடல் கடவுள், சோ அந்த சமுத்திரத்தினுடைய தேவதை. நான் இல்லை உததிஷ்டத தோன்றினார் ததா பின்னரும் விராட் புருஷர் எழுவேலை. ஹிருதயம் அவருடைய ஹிருதயத்துல யாருடைய ஹிருதயமா இருக்கக்கூடியது, விராட் புருஷருடைய ஹிருதயம். அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த விளக்க உரையில இல்ல, மேபி அந்த 2.6 அந்த சாப்டர்ல பார்த்தா ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு பாகம் வந்து அதுல நீட்டா சொல்லியிருக்காங்க, மீண்டும் ஒரு முறை நம்ம படிச்சோம்னா அதுக்கு வந்துடும். ஹிருதயம் அவர் இதயம் மனசா மனதுடன். சந்திர பகவான் இப்ப மனசுக்கு வந்து அதிதேவதை யாருன்னா சந்திரன், அதனால்தான் வச்சாரு சஞ்சலமானவன் சந்திரன் வந்து இல்லையா. தூய்மையா இருக்க வேண்டிய மனசு, ஆனா சஞ்சலமானவன், அவனுக்கு இரண்டு விதமான நிலைகள் எப்பவுமே உண்டு, இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு. ஜாதகத்துல வந்து சந்திரன் ஆதிக்கம் இருப்பவர்கள் வந்து அவங்களுடைய மனசு வந்து இரட்டை தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு என்று சொல்வார்கள். எப்பவுமே அவன் அதாவது இன்பம் துன்பம் இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அது போல இரட்டை தன்மை, ஒரு செயலை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல தான் இருப்பாங்க. அந்த சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க ஒரு டிசிஷன் வந்து சாமானியமா எடுக்க மாட்டாங்க, அதுதான் வந்து சந்திர பகவானுடைய குணாதிசயமே. அதனாலதான் மனசு கூட நாம அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கிறதுக்கான காரணம் கூட அதுதான் இல்லையா. சோ அந்த சந்திரன் பகவான் அந்த மனசு என்ன, அவரும் வந்து உள்ளுக்குள்ள நுழைகிறார். அதன் பின்னரும் வந்து விராட் புருஷர் வந்து எழவில்லை. சோ பசியும் தாகமுடன் அலைக்கடல் அவர் வயிற்றில் வந்து நுழைந்தது. அலைக்கடல் என்பது கடலே வந்து நுழையறது இல்ல, கடலுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அவர் வந்து சமுத்திர கடவுள் வந்து யாருடைய வயிற்றுக்குள் நுழைகின்றார், அதாவது விராட் புருஷருடைய வயிற்றுக்குள் நுழைகிறார். அப்படின்னா அந்த சமுத்திரத்துக்கு அதிபதியான கடவுள் சமுத்திரத்துக்குள்ள போறாரு என்று அர்த்தம். ஆனால் தெய்வீக உயிரோ பின்னரும் எழ மறுத்தது. அப்பயும் வந்து விராட் புருஷர் அப்படின்னா எழுவது என்றால் இயங்குவது என்று பொருள், அதாவது ஆக்டிவேஷன் இல்லையா, செயல்படும் கூடிய நிலைக்கு செல்வது. சோ சந்திர பகவான் மனதுடன் அவர் இதயத்தில் வந்து நுழைந்தார். யாருடைய ஹிருதயத்துல வந்து நுழைகின்றார் இப்ப நெக்ஸ்ட், அதாவது இந்த ஹிருதயம் இந்த விராட் ரூபத்துல ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌதீக இயற்கை பாகத்துக்குள்ள சந்திர பகவான் வந்து நுழைகின்றார். ஆனாலும் அந்த தெய்வீக உயிர் வந்து இயங்கவில்லை என்ற அர்த்தம். அப்படின்னா ஆக்டிவேஷன் எழுந்து செயல்படக்கூடிய நிலைக்கு அது செல்லவில்லை என்று பொருள். எஸ் கலாவதி மாதாஜி வாசி, உங்களுடைய இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறேன் நான். கலாவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
புத்தயா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டதாபிராட் ருத்ரோ பீமத்யா ஹிருதயம் நோததிஷ்டதாபிராட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புத்தயா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டதாபிராட் ருத்ரோ பீமத்யா ஹிருதயம் நோததிஷ்டதாபிராட். புத்தயா அறிவு கூர்மையுடன், பிரம்மா பகவான் பிரம்மா, அபி உடன், ஹிருதயம் அவர் இதயம், நா இல்லை, உததிஷ்டத் தோன்றினார். ததா பின்னரும் விராட் விராட் புருஷர் ருத்ர சிவபிரான் அபிமத்யா ஆளுமையுடன், ஹிருதயம் அவர் இதயம், நா இல்லை, உததிஷ்டத் தோன்றினார். ததா பின்னரும் விராட் விராட் புருஷர். மொழிபெயர்ப்பு: பிரம்மனும் அறிவு கூர்மையுடன் அவர் இதயத்தில் நுழைந்தார். ஆனால் பின்னரும் அந்த விராட பகவானை எழுப்ப செய்வதில் வெல்ல முடியவில்லை. சிவபெருமானும் ஆளுமையுடன் அவர் மனதில் நுழைந்தார். ஆனால் பின்னரும் அந்த தெய்வீகம் அசையவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புத்தயா பிரம்மா விஹிருத்யம் நோததிஷ்டதா விராட் ருத்ரோ பீமத்யா ஹிருதயம் நோததிஷ்டதா விராட். புத்தயா, சோ இன்டெலிஜென்ஸ் வந்து மோட் ஆஃப் ஃபேஷன் இல்லையா? சோ படைக்கிற தொழில் யார் செய்யறது? பிரம்மா. இது முன்னாடியே படிச்சிருக்கும், மோட் ஆஃப் ஃபேஷன் படைக்கிறது யாரு? பிரம்மா. அதனால்தான் புத்தி என்பது அதிபதி அவர் தான். அதனால்தான் நமக்கு புத்தி வேண்டும் அப்படின்னாக்கா பிரம்மரை வணங்கணும்ட்டு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துக்கு முன்னாடி கூட நம்ம படிச்சோம். அஜ்ஞானத்துல இருந்து நம்ம விலகணும்னா சிவபெருமானை வணங்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்பட்டது. சோ ருத்ரம். அடுத்து பிரம்மா, பிரம்ம பகவான் பிரம்மன், அபி உடன், ஹிருதயம் அவர் இதயம், நா இல்லை, உததிஷ்டத தோன்றினர், ததா பின்னரும் விராட் விராட் புருஷர், ருத்ர சிவபெருமான், ஆ அபிமத்யா ஆளுமையுடன், ஹிருதயம் அவர் இதயம், நா இல்லை, உததிஷ்டா தோன்றினார், ததா பின்னரும் விராட் புருஷர். சோ பிரம்மர் வந்து அறிவு கூர்மையுடன் அவர் இதயத்தில் வந்து அந்த பண்புகளோட உள்ள நுழைகிறார். அதுவும் வந்து அவரை வந்து ஆக்டிவா செயல்படக்கூடிய நிலைக்கு எடுத்து செல்லவில்லை. மேலும் சிவபெருமானும் ஆளுமையுடன் அவர் மனதில் நுழைந்தார். அப்பயும் வந்து அங்க வந்து அவரால் எழுப்ப முடியல அந்த தெய்வீகமும். பின்னரும் அந்த தெய்வீகம் வந்து அசையவில்லை. இப்ப இன்னொரு ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கு, இதை நாளைக்கு முடிச்சுட்டு நீங்க எப்படி இந்த உலகளாவிய வடிவத்தை வந்து நீங்க எப்படி இதை கம்பேர் பண்றீங்கன்றதையும் ஒரு ஓவர்வியூ நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும், அடுத்த சாப்டர் நம்ம போவோம். மொழிபெயர் அப்படி நீங்க முடிச்சுட்டே வந்துருங்க, சரியா? ஆமா ஆமா, இல்லனா வெறுமனே மொழிபெயர் கூட படிங்க, நோ இஷ்யூஸ். ஓகே மாதாஜி, ஒரு முறை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை சொல்லும் அத நாளைக்கு. ஓகே, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மாதாஜிக்கு வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.